ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம். உலகத்திலே யார் என்ன ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் அதை விட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை எந்த எதிரியும் ஒரு மூமினிடம் இருந்து பறிக்க முடியாது, பறிமுதல் செய்ய முடியாது. அதுதான் துஆவுடைய ஆயுதம். ஒரு மூமினுடைய வாயுக்கு பூட்டு போட்டாலும் சரி, அவனுடைய வாயை அடைத்து பொத்தி விட்டாலும் சரி, அவனுடைய உள்ளத்தால் ரப்பி சிக்கலிலும் துன்பத்திலும் துயரத்திலும் சிக்குண்ட அந்த மூமின், அந்த அடியான் ரப்பி என் இறைவா என்று அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். சகோதரர்களே, அத்துஆ சிலாஹுல் முஃமின். துஆ மூமினுடைய ஆயுதமாக இருக்கிறது. அந்த ஆயுதத்தை நாம் எந்த அளவு பயன்படுத்தினோம் யோசித்து பாருங்கள். உதுஊனீ என்னிடத்திலே வேண்டுங்கள், என்னிடத்திலே கை தூக்குங்கள், என்னிடத்திலே மன்றாடுங்கள், எனக்கு முன்னால் இறைஞ்சுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். சகோதரர்களே, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டால், வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டால் அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அந்த விதி வந்து விட்டால், நாட்டம் வந்து விட்டால், உலகத்தின் எந்த சக்தியும் சரி, எப்பேற்பட்ட சக்தியும் சரி, எத்தகைய திட்டங்களும் சரி, அல்லாஹ்வுடைய அந்த உதவிக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்த தாக்கத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆனால் இன்று நம்மிலே பலர் எல்லாம் மன்னிப்பானாக, எல்லாம் துஆவை கொண்டு ஆகிவிடுமா என்று. கண்டிப்பாக எல்லாம் துஆவை கொண்டு ஆகும். அந்த துஆ அதனுடைய நிபந்தனைகளோடு இருந்தால், துஆ அந்த நிபந்தனைகளோடு இருந்தால், ரப்பின் மீது உண்டான அந்த நம்பிக்கையோடு இருந்தால், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன் فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, எனது அடியார்கள் உங்களிடம் வந்து எங்களது ரப்பிடத்திலே நாங்கள் துஆ செய்ய வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும், எவ்வாறு அழைக்க வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவன் மிக அருகாமையிலே இருக்கிறான், நீங்கள் என்னை அழையுங்கள், உங்களது அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன். அதே நேரத்தில் பல்யஸ்தஜீபூலி, எனது மார்க்க கட்டளைகளை அவர்கள் பேணி நடக்கட்டும், வல்யுமினூபி எனது ஈமானிலே என்னை நம்பிக்கை கொள்வதிலே அவர்கள் தடுமாறாமல் இருக்கட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அப்போதுதான் அவர்களுடைய முயற்சியிலே அவர்கள் நேர்வழியை பெறுவார்கள், அவர்களுடைய பாதை இந்த உலகத்திலே நேரான சரியான பாதையாக இருக்கும். அடியார்களே, மார்க்கத்தை புறந்தள்ளியது அல்லது மார்க்க கட்டளைகளிலே அலட்சியம் செய்தது, அல்லாஹ் தடுத்த பாவங்களிலே வரம்பு மீறியது, இப்படி எத்தனை குற்றங்களை, எத்தனை பாவங்களை நாம் செய்த அநியாயங்களை எண்ணிக்கொண்டே போகலாம். யோசித்து பாருங்கள், நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் யார்? நம்முடைய கரங்கள் செய்து கொண்ட பாவங்கள், நாம் செய்த அலட்சியம். அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பு.